இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்து என்டர் ஆகிட்டோம். இதுதான் வந்து இங்கே கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயில். ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஷெரோஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீலங்காவோடைய ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் தான் இருக்கிறோம். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் குறிப்பாக சம்மாந்துறைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இன்றைக்கி வந்து ரைட் பண்ணி ஒரு இன்னொரு பிளேஸுக்கு நம்ம போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற, இப்போ எல்லாராலையுமே பேசப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அந்த பிளேஸ் நம்ம போக போகிறது. ஸோ அது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து கதிர்காமம், ஸ்ரீலங்காவுடைய கதிர்காமம்னு சொல்லக்கூடிய கதிர்காமம் முருகன் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் அப்படியே மோட்டோ வ்ளாகில் கண்டிப்பாக பண்ணி போகிறேன். இங்கேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி ஆகுது. மார்னிங் வந்து ரைட் போகணும்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிட்டு நைட் வந்து தூங்க லேட் ஆகிடுச்சு. வீடியோ ஒன்று எடிட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ ஹோண்டா CB 400 ரெவோ, இதோடய ரிவ்யூ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாட்டி பைக் லவர்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு பைக்கில் தான், அந்த பைக்கில் நம்ம போக போகிறது கிடையாது, இன்னும் ஒரு பைக்கில், ஃபியூல் எக்கானமியான ஒரு பைக்கில் தான் நம்ம இன்றைக்கி இங்கேருந்து கதிர்காமம் போயிட்டு கதிர்காமல் இன்றைக்கி ஸ்டே பண்ணி அங்கே நடக்கக்கூடிய பெறகரா இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்க்குறேன். நம்ம சேனல் புதுசாக வரீங்க, நம்ம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்படியே போவோம் கண்டிப்பாக பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து அங்கேருந்து வெளியாகி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இப்போ கதிர்காமிக்கு இன்னுமே கதிர்காமத்துக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், யூஸ்வலாக நடக்கிற மாதிரி இந்த ஒரு பிரச்சனை தான். யானை நிற்கிது, பொண்ணு செஞ்சு கொள்ளையில பைக்கில் போகுமேலாம், ஏதாச்சும் ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்தால் அதை பிடிச்சி போக வேண்டியதுதான். சீசன் ஒன்று போகுது, பார்ப்போம். இங்கே பாருங்கள், முன்னுக்கு வருது பார்த்தீங்களா. இது என்ன இஷ்யூன்னு சொன்னால், இதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா தான் முடியும் இங்கேருந்து. ஃபைனலாக வந்து இப்போ வந்து கதிர்காமத்தை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து எந்த சைட்லேருந்துமே கதிர்காமத்துக்கு வரும்போது இந்த யானையுடைய தொல்லை வந்து எப்படியுமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பைக்கில் போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் போன மாதிரி இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக போவோம். பெரிய ஒரு வாகனம் வரும்போது அதை வந்து நீங்கள் பிடிச்சி போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம கதிர்காமம் முருகன் கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ இந்த கோயிலுடைய சின்ன சின்ன விஷயங்கள், அடுத்து வந்து இங்கே நடக்கக்கூடிய இந்த திருவிழா மாதிரி நடக்குது இல்லையா, ஸோ இதோடைய நம்ம சுருக்கமாக சின்ன ஒரு கிளிப்பில் வந்து எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மதத்தவர்களையுமே நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய புத்தர்கள், அதாவது புத்திசம் சிங்கள மக்கள்கள், இவங்க 3 பேரையுமே இந்த இடத்துல வந்து ஒண்டா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படியே ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ போய் பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்து என்டர் ஆகிட்டோம். இதுதான் வந்து இங்கே கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மதத்தவர்களையுமே நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
உள்ளுக்கு போயிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்து எல்லாம் பார்ப்போம். நம்ம ஷூவோட வந்ததால ஷூவை வந்து எங்கனாலும் வச்சுட்டு தான் உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கும். Thank you.
நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இல்லை வேறொரு நாட்டில் இருந்துட்டு இந்த கதிர்காம கோயிலில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம வீடியோவில் வந்து நான் எல்லாமே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நேரில் இருந்து பார்த்து அப்படி இருக்கும் அதே ஒரு வியூ பாயிண்டில் தான் நான் பார்த்த விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடும்போது நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் ஈஸியாக வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவை பார்த்துக்கலாம். அண்ட் வந்து நம்ம வீடியோவில் வந்து இன்னும் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதை தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ அதாவது கதிர்காமத்தில் இப்போ நடந்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், முதல்ல நான் ஒரு சின்ன வயசில் வந்து கதிர்காமம் போகலை. தண்ணியை என்ன சொல்கிறது, அந்த எங்கே பார்த்தாலுமே தமிழ் பாட்டு, தமிழுடைய இதை தான் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், கதிர்காமம் வந்து நம்ம முதல்ல நினைக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே சிங்களவர்களுடைய ஆதிக்கம் தான். ஸோ நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் நிறைய சிங்கள மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, அதையும் தமிழ் மக்களை பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் பார்த்த டைமில் அப்படி இருந்துச்சோ தெரியல, ஆனால் எங்கே பார்த்தாலுமே சிங்கள மக்களை தான் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து முதல்ல நீங்கள் கதிர்காமத்துக்கு போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதோட இப்போ டோட்டலாக வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரு சிங்களவர்களுடைய ஆதிக்கம் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ காய்ஸ், நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.